தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கார்ட்டூன் இமேஜ் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு போஸ்டர் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த்டேக்கு அந்த இமேஜை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் அப்படின்றத வரப்போறாங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. இப்போ வாங்க எடிட்டிங்குள்ள போயிடலாம். பிக்சார்ட் ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனோம்னா மேலே நிறைய கலர்ஸ் இருக்கும், அதில் ஒயிட் கலர் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த டூல்ஸ் அப்படின்றதுக்கு போயிட்டு க்ராப் அப்படின்றதுக்கு போனோம்னா நிறைய சைஸ் இருக்கும். இதில் 3:4 அந்த சைஸை கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் க்ராப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் க்ராப் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே வந்தோன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆட் ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம எவ்வளோ வீடியோஸில் இதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜை வச்சு எடிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு கேட்குறீங்களா? இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். இப்போது இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோ, யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட கார்ட்டூன் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்ட்டூன் இமேஜ் வந்து உங்களுக்கு பண்ண தெரிலன்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி கார்ட்டூன் இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கோ. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட இமேஜ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த பாடியோட இமேஜ் எடுத்துகிட்டு உங்கள் தலையை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி இமேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு அடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டூப்ளிகேட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இப்போது கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா ஷேப் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ரவுண்டு ஷேப்பு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு மாதிரி நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது க்ராப் பண்ணிவிட்டு மேலே ஒயிட் கலர் ஆரோ இருக்கும், அதை கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போது நம்ம இமேஜ் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போது கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த எஃபெக்ட்ஸுக்கு போகலாம். போனோன்னா பார்த்தீங்கன்னா கீழே கலர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் அப்படின்றதில் 0 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க, நமக்கு பிளாக் கலராக வந்துடும். இப்போது இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு மூடோன் அப்படின்றத கொடுத்துட்டு நான் வந்து இந்த இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்னஸாக அப்படின்றத இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போது கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஓவர்லேவை கொடுத்துக்கலாம். ஸோ ஓவர்லேவை கொடுத்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு இனிமேல் டார்க்காக வேணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் மூவ் அப் கொடுத்து மேலே கொண்டு வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகலாம். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இப்போது மூடோன் அப்படின்றத கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போது பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நம்ம ஓவர்லே அப்படின்றத கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த இமேஜை நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா மறுபடியும் நம்ம ஆட் ஃபோட்டோக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மறுபடியும் பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஓவர்லேவை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணோன்னா நமக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வந்துடும். இப்போது மூடோன் அப்படின்றத கொடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு போயிட்டு நம்ம ஹாப்பி பர்த்டே அப்படின்றத எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு எழுதியாச்சு. இப்போது ரோஸ் கலராக ஆரோ இருக்கும், அதை கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா மை ஃபான்ஸ் அப்படின்றதுக்கு போனோன்னா என்கிட்ட ஏற்கனவே ஃபான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஃபான்ஸ் வந்து இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போயிட்டு ஃபான்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபான்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஆட் ஃபான்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்த ஆட் ஃபான்ஸ் அப்படின்றது கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபான் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்றத நான் ஹாப்பியும் தனியாக அதுக்கப்புறம் பர்த்டே கீழே வர்ற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மூடோன் அப்படின்றத கொடுத்துட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸை செட் பண்ணிக்கிறேன். கலர் அப்படின்றதுக்கு போயிட்டு பிளாக்கை கொடுத்துட்றேன். அடுத்து பிளெண்ட் அப்படின்றதுக்கு போயிட்டு ஓவர்லேவை கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி வரும். அடுத்து நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மேலே செட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடோன் அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு உங்களுக்கு ரொம்ப அதாவது டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒப்பாசிட்டி அப்படின்றதில் போயிட்டு கம்மியாக செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டையே மறுபடியும் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் வந்து வேறு இமேஜை டூப்ளிகேட் கொடுத்துட்டேன். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு
நான் வந்து இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன், ரெண்டு டைம் டபுள் கிளிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட பேர் அப்படின்றத எழுதிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எஸ்கே அப்படின்ட்டு எழுதிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்றேன். இப்போது அந்த எஸ்கே அப்படின்றத நான் இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு, இப்போது இதுக்கு நீங்கள் வேறு ஃபாண்ட்டை செட் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் கொடுத்துட்டு மேலேயே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமேல் நக்கலாம் நல்லா கொஞ்சம் டார்க்காக அப்படின்றத தெரியும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கார்ட்டூன் இமேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா கார்ட்டூனோட பர்த்டே போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தோன்னா அடுத்து மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போது மேலே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுக்கு போகலாம். போனோன்னா பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணுங்கள், ஃபுல் லாஸ்ட்டுக்கு போங்க. லாஸ்ட்டுக்கு போய்ட்டு லைட்டாக முன்னாடி வந்தீங்கன்னா விக்னிட்டி அப்படின்ட்டு இருக்கும். அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் அப்படின்றதில் ஒரு 59-60 அப்படின்றத கொடுத்துட்டு நான் ஃபேட் அப்படின்றதில் போயிட்டு ஒரு 80 அப்படின்றத கொடுத்துட்டு மேலே மெர்ஜ் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் அதே எஃபெக்ட்ஸ்களை வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஷார்பன் அப்படின்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை இப்போ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டை கொடுங்க. நான் ஃபேட் அப்படின்றதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 77 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்த்டே போஸ்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ட்ரா அப்படின்ட்டு இருக்கும், அந்த ட்ரா அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு கிளாரிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் அண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்து நல்லா சூப்பரான ஒரு இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். பாய் நண்பா, பாய் பாய்.